வணக்கம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை மூலமாக நம்ம மனசு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு புத்தர் கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு தடவை புத்தர் வந்து அவரோட சீடர்களோட பயணம் பண்ணி போகிறாரு. போகிற வழியில் ஒரு ஏரி இருக்குது, பக்கத்துலேயே நிறைய பெரிய மரம்லாம் இருக்குது. சரி, அப்போ இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாருமே உட்காந்துடுறாங்க. புத்தர் அவரோட சீடர்களில் ஒருத்தரை மட்டும் போய் அந்த ஏரியில் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவரும் அவர்கிட்ட இருக்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டிக்காரரு அந்த ஏரிக்குள்ளே இறங்கி நடந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கமாக போகிறாரு. அதனால அந்த ஏரி வந்து ரொம்பவே கலங்கி போயிடுச்சு. கீழே இருக்க சேறு சகதி எல்லாமே மேலே வந்து தண்ணியை அசுத்தப்படுத்தி அப்படியே நம்ம குடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை போய் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் குருக்கு கொடுக்கறது அப்படின்னு அந்த சீடர் யோசிச்சுட்டு தண்ணியை எடுக்காமல் திரும்பி போகிறாரு. புத்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் போனேன், ஒரு மாட்டு வண்டிக்காரர் போனார், அதனால் சேரு சகதியும் மேலே வந்துருச்சு, தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, அதனால் நான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரலை அப்படின்னு சொல்கிறாரு. புத்தரும் சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் போய் அந்த சீடனை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அப்போ போய் பார்த்தா சகதியெலாம் அடியில் போய் தண்ணி வந்து அப்படியே நல்லா தெளிவாக இருக்குது. அவரும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் புத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ புத்தர் கேட்குறாரு, இந்த தண்ணி சுத்தமாகிறதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. உடனே சீடன் வந்து, நான் ஒன்றுமே செய்யலையே, அதை அப்படியே விட்டுட்டேன், அதுவே தானாக சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே புத்தர் சொல்கிறாரு, அப்போ நீ அதை அது போக்கிலே விட்டுட்ட, அது தானாகவே சுத்தமாயிருச்சு, அதுவும் இல்லாமல் உனக்கு தெளிந்த சுத்தமான நீரையும் கொடுத்துருக்கு, அப்படி தானே அப்படின்னு கேட்காரு. சீடனும், ஆமாங்குருவே, நான் ஒன்றுமே செய்யலை, அதுவாகவே சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, நம்ம மனசும் அப்படி தான், மனசு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதை அப்படியே விட்டுணும், கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும், அது தனக்குத்தானே சரியாயிரும், நம்ம எந்த ஒரு முயற்சியுமே செய்ய வேண்டாம், மனசை சமாதானப்படுத்துறதுக்கு எப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டாம், அதுவே அமைதியாயிரும், எல்லாமே தன்னிச்சையாக நடக்கும், நம்ம எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமலே கூட அது நடக்கும், மன அமைதிங்கிறது ஒரு இயலாத செயல் அல்ல, இயலும் செயலே அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. அதனால் மனசு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.